புதிய திருச்சி சத்திரம் பேருந்து நிலைய கடைகள் ஏலத்தில் குளறுபடி, வியாபாரிகள் முற்றுகையால் பரபரப்பு, காவல்துறையினர் குவிப்பு. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் மாநகராட்சியின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 28.24 கோடி மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கட்டி முடிக்கப்பட்டது. இதனை கடந்த மாதம் 30ஆம் தேதி திருச்சியில் நடைபெற்ற நலத்திட்ட விழாவில் தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த பேருந்து நிலையத்தில் 54 கடைகள், ஹோட்டல், நவீன கழிப்பிடம், இருசக்கர வாகன நிறுத்துமிடம் என அமைக்கப்பட்டுள்ளன. இவைகள் அனைத்தும் மாதாந்திர வாடகை மற்றும் பொது ஏலம் விட முடிவு செய்யப்பட்டது. அதன்படி இன்று மாநகராட்சி மைய அலுவலகத்தில் ஆணையர் முஷிபர் ரகுமான் முன்னிலையில் பொது ஏலம் தொடங்கியது. மாநகராட்சியால் நிர்ணயிக்கப்பட்ட வாடகைக்கு குறையாமல் உச்சபட்ச ஏலத்தொகை இருக்கும் பட்சத்தில் ஏற்கனவே கடை வைத்திருந்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெறும் ஏலத்தில் பங்கேற்க 300க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் மாநகராட்சி வளாகத்தில் திரண்டனர். ஏலத்தின் போது முதலில் சுமார் 43 லட்சத்திற்கு கழிவறையும், 23 லட்சத்திற்கு இருசக்கர வாகன நிறுத்துமிடம் ஏலமிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடைகள் ஏலம் துவங்கியது. முதலாக 6ஆம் நம்பர் கடைக்கும் ஏலம் என அறிவிக்கப்பட்டது. இதை அறிந்த வியாபாரிகள் முற்றுகையிட்டு முதல் எண் கொண்ட கடையில் இருந்து தொடர்ந்து ஏலம் விட வேண்டும் என தெரிவித்து அலுவலகத்திற்கு முன்பாக முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த மாநகராட்சி ஆணையர் முஷிபர் ரகுமான் தற்போது எந்தெந்த கடைகள் அதிகம் கேட்டு விண்ணப்பித்துள்ளதோ அந்த கடைகளுக்கு முன்னதாக ஏலம் விடப்படும், அதனைத் தொடர்ந்து விடுபட்ட மற்ற கடைகள் ஏலம் விடப்படும் என அறிவித்தார். ஆனால் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஏலம் விடும் பணிகள் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த கண்டன்மெண்ட் சரக காவல்துறை உதவி ஆணையாளர் அஜய் தங்கம் வியாபாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய விதிப்படி ஏலம் நடைபெறுவதாக தெரிவித்தார். வியாபாரிகள் தொடர்ந்து முற்றுகையிட்டு ஈடுபட்டு வந்தனர். திடீரென ஏற்பட்ட பரபரப்பால் மாநகராட்சி அலுவலகம் முழுவதும் போலீசார் குவிக்கப்பட்டனர். என்ன பண்ணி பேசுறது அப்படி நீங்க பேசுறது அர்த்தம் இல்ல. ஒருத்தர் என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் கூட்டத்தை நினைச்சு நீ உடனே ஏதாவது ஒரு முறையீடு பண்ணிடுவீங்க.